ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார் ஃப்ரண்ட் பார்க்கிங் சிஸ்டம் வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. வேஸ்டான பெயிண்ட் அப்பா சரக்கு பாட்டில் இதில் ஏதோ பண்ணியிருக்காரு. பட் எனக்கு வந்து அண்ணன் கேட்டேன், அண்ணன் வந்து எனக்கு புரிகிற லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும், வீடியோ பார்க்கலாம். வணக்கம். இந்த மாடர்ன் யுகத்தில் கார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய வாகனம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் இதில் என்னென்னா, சிட்டி வாழ்க்கைக்கு இப்போ வந்து பொருத்தமோ இல்லையோ பெரிய கார்களை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருடைய உள்ளத்துலேயும் வந்துருச்சு. ஆனால் வீடு அப்படிங்கிறது ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது. அதாவது சிட்டிகளில் வீடு வந்து இப்போ குறுகிய இடத்துல சின்னதாக வீடு கட்டிக்கிறோம். அதில் நம்ம கார் பார்க்கிங் வேணும் அப்படிங்கும்போது கார் பார்க்கிங்க்கு தாராளமாக இடம் ஒதுக்க முடியறதில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், குறுகிய இடத்துல கரெக்டாக கார் நிற்கிற மாதிரி ஸ்பேஸை ஒதுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து லிவிங் ஸ்பேஸும் வேணும் அப்படிங்கிறதுனால லிமிட்டட் ஸ்பேஸை ஒதுக்குறோம். ஸோ அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம காரை பார்க் பண்ணணும் அப்படிங்கும்போது சில நேரங்களில் என்ன ஆகுதுனாக்க, கார் நம்ம உள்ளே கொண்டு வரோம், அதாவது பார்க்கிங் ஸ்பேஸுக்கு கொண்டு வரும்போதே முன்னாடி அல்லது சைடில் இந்த மாதிரி வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போ உள்ள சின்ன சின்ன வீடுகளில். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி பார்த்தா, அதாவது ஒரு பார்க்கிங் வார்னிங் சிஸ்டம் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எல்லா கார்லேயுமே தான் இப்போ பார்க்கிங் சிஸ்டம், பார்க்கிங் வார்னிங் இருக்கே, பார்க்கிங் சிஸ்டம் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இருக்குது, எல்லா கார்களையும் மோஸ்ட்லி ரியர் பார்க்கிங் சிஸ்டம் தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் எந்த சென்சரும் மோஸ்ட்லி கொடுக்கறதில்ல, எக்ஸப்ட் அ ஃபியூ, சில கார்களில் வேணால் இருக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டு நம்ம மோஸ்ட்லி வந்து காரை வந்து ஃப்ரண்ட்டை வந்து வீட்டை நோக்கி இருக்கிற மாதிரி தான் பார்க் பண்ணுறோம். ரிவர்ஸ் பார்க்கிங் அப்படிங்கிறது நம்ம இதில் இல்லை. அதை வந்து ஒரு வகையில் பார்த்தா ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் வந்து டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நோக்கி நிறுத்துறது தான் நல்லதும் கூட. ஏன்னா நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணோம்னாக்க கண்டிப்பாக கேட்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள கேப் வழியாக டஸ்ட்லாம் வந்து விண்ட்ஸ்க்ரீனில் படியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்க்ராச்சஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது, யாராவது போகிறவங்க லேசாக தட்டினா கூட ஏதோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிற இடத்துல காரை வந்து சேஃபாக பார்க் பண்ணணும் அப்படிங்கன்னா என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு வார்னிங் சிஸ்டம் வைக்கலாம். வார்னிங் சிஸ்டம் வந்து எப்படி, இன்பில்ட்டாக வைக்கிறதா இல்லை எக்ஸ்டர்னலாக வைக்கிறதா? இப்போ புது கார்களில் நம்ம வந்து வாரண்டி பீரியட் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க வாரண்டியிலேருந்து அது விலகிடும், வாரண்டி தான் கவர் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு வார்னிங் சிஸ்டம் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை. இது வந்து எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நான் உடனே இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்து ஒன்று பண்ணினேன். என்னாச்சுனாக்க, என்னுடைய கார் ஸ்கோடா ரேபிட், அதாவது ஃபஸ்ட்டு டெலிவரி டேயே என்ன பண்ணாக்க, கார் டெலிவரி டிரைவர் வந்து முன்னாடி வந்து என்னுடைய வராண்டாவில் தட்டிட்டான். இத்தனைக்கும் என்னுடைய கார் ஸ்பேஸ், அதாவது கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இனஃப். கேட்டுக்கும் காருக்கும் இடையில் ஒரு 2.5 feet கேப்பும் இருக்கும், முன்னாடியும் கேப் விட்டு நிறுத்தலாம். பட் சில நேரங்களில் டிரைவர்கள் வந்து உள்ளே வரும்போது அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணியும் வரமாட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வேகமாக வரும்போது என்னென்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இதை காட்டலாம், இந்த மாதிரி வந்து உட்கார்றதுக்கு ஒரு வராண்டா மாதிரி கொடுக்கும்போது அதில் வந்து தட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதுக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னாக்க, எக்ஸ்டர்னலாக ஒரு சென்சர், அப்புறம் எக்ஸ்டர்னலாக ஒரு விஜுவல் வார்னிங் சிஸ்டம். இப்போ என்ன ஆகுதுன்னா, காரை வந்து ஒரு லிமிட்டுக்கு வந்ததுமே நம்ம வார்னிங் சிஸ்டம் வந்து இனிஷியேட் ஆகணும், அந்த விசுவல் அலாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒய் விசுவல் அலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். அதாவது நம்ம காரில் பொதுவாக இப்போல்லாம் வந்து ஏசி போட்டு தான் வர்றோம், அதனால் எல்லா இது விண்ட்ஸ்க்ரீன்ஸையும் ஏற்றி தான் வருவோம், விண்டோஸையும் விண்ட்ஸ்க்ரீன் எல்லாம் ஏற்றி தான் இருக்கும். ஓரளவு சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் இப்போல்லாம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் தான். அதனால் ஆடியோ அலாம் வச்சோம் அப்படின்னாக்க அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இன்னொரு பக்கம் பார்த்தா, டெக்னிக்கலி தெரிஞ்சவங்களுக்கு புரியும், இது சவுண்ட் ஸ்பீடை விட லைட் ஸ்பீடு வந்து அதிகம். அதனால் நம்ம விசுவல் இண்டிகேஷன் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வந்து குயிக்காக போய் சேரும் சவுண்டை விட. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ். அதனால் விசுவல் அலாம் அப்படிங்கிற கான்செப்டை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், இப்போ கார் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கார் வந்து ஒரு லெவலுக்கு வந்ததும் சென்ஸ் பண்ணணும். சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சென்சர். இப்போ இந்த சென்சர் சென்ஸ் பண்ண சிக்னல் நமக்கு வந்து விசுவல் அலாமாக வரணும்.
விசுவல் அலாமோ வரணும் அப்படின்னாக்க ஒரு லைட் சிஸ்டம், ஒரு ஏதோ ஒரு லைட் சிஸ்டம், அதை நான் வந்து நம்ம சாய்ஸ் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் வீட்டில் இருந்த பொருட்களையே யூஸ் பண்ணியிருக்கிறேன் மோஸ்ட்லி, எக்ஸப்ட் த சென்சர். சென்சர் வந்து நான் வாங்கினேன் மிச்சம் எல்லாமே வீட்டில் இருந்த பொருட்கள். ஏன்னா நானே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவன் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து நான் எல்லா வகையான ஸ்பேர்ஸும் வச்சுருப்பேன். இன்சென்ஸ், அதாவது பழைய பொருட்களை தூக்கி போடும்போது அதில் உள்ள நான் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பேன், அது வந்து எனக்கு பின்னாடி ஸ்பேர்ஸாக யூஸ் ஆகுது. அந்த மாதிரி எடுத்து வைக்கப்பட்ட பொருட்களை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி விசுவல் அலாம், அது வந்து ஒரு லைட்டு தான். இந்த லைட்லேயும் வந்து டூ ஸ்டேஜ் அலாம் இருக்குது. இப்போ நமக்கு தேவைப்பட்டால் ஃபஸ்ட்டு ரெண்டு சென்சர் வைக்கலாம். ஃபஸ்ட்டு சென்சர் வந்து நமக்கு ஒரு அலாம் கொடுக்குற மாதிரி, வார்னிங் கொடுக்குற மாதிரி. ரெண்டாவது சென்சர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நோக்கி டீப்பாக வச்சுட்டு அதனுடைய அலாம் வந்து நம்ம ஸ்டாப் சிக்னல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ரெண்டே யூஸ் பண்ணலை, ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே அலாமாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு லெவலில் வந்தவொடனே கார் நிறுத்தினா போதும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். பட் தேவைப்படுறவங்க டபுள் அலாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற அலாம் சிஸ்டத்துக்கு பேர் நானாக ஒரு பேர் கொடுத்துருக்குறேன், எக்ஸ்டர்னல் ஹோம் கார் பார்க்கிங் டிவைஸ் வித் விசுவல் அலாம். இந்த மாதிரி ஒரு நான் பேரை கொடுத்துருக்குறேன். இது நம்ம இஷ்டம், நம்ம வந்து அது ஒரு சென்சிபிளாக இருக்கணும் அவ்வளோதான். இந்த மாதிரி நான் ஒரு பேர் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ ஆட்டம் பார்த்துடலாம். நான் உங்ககிட்ட சொன்ன சென்சர் இது தான். இது வந்து என்ன டைப் ஆஃப் சென்சர் அப்படின்னாக்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சர். ப்ராக்சிமிட்டி அப்படின்னாக்க ஒரு பொருளோட க்ளோஸ்னஸை சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சென்சர். இது இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ரன்னிங் மெஷின்ஸில் வந்து ரன்னிங் வீல்ஸ் அல்லது ரன்னிங் எக்யூப்மெண்ட்டோட க்ளோஸ்னஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த சென்சரை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சென்சர் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் அப்படின்லாம் இமேஜின் பண்ண வேண்டாம். வெரி சிம்பிள், இதுதான் அந்த முழு சென்சார் அப்படிங்கிறது. இதுதான் என்னடா ஏதோ ஒரு பெயிண்ட் டப்பாக்குள்ளே இருந்து வருது அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த சென்சரை மவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸை வந்து நான் வேறு ஏதோ ஒரு பொருளை தேடி போகாமல் வீட்டில் பழைய பெயிண்ட் டின்னையே நான் டப்பாவை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து சென்சார். இப்போ அடுத்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு விசுவல் அலாம். விசுவல் அலாம் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து நான் நார்மலாக இது வந்து நிறைய கார்களில் நீங்களும் பார்த்துருக்கலாம். பின்பக்கமாக ஒரு வார்னிங் சிஸ்டம் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த லேம்பை வந்து நான் இங்கே வார்னிங் கவுண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு இடையில் ஒரு சின்ன டிவைஸ் உண்டு. இது வந்து ஒரு ரிலே. ரிலே அப்படின்னாக்கா இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸிங் டிவைஸ். நம்ம சென்சரையும் இந்த விசுவல் இண்டிகேட்டரையும் லிங்க் பண்ணுறதுக்கு, அதாவது இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் தான் ரிலே. இந்த ரிலேயும் வந்து நான் வீட்டில் பழைய, அதாவது பழைய ஸ்டெபிலைசர்லேருந்து எடுத்த 12 வோல்ட் ரிலே தான் இது. 12 வோல்ட் டிசி ரிலே. இதை நான் அப்படியே இதுக்கு இன்டர்ஃபேஸிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிசைட்ஸ் திஸ், இந்த மூணை தவிர நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சுவிட்ச், இது தான். இது வந்து பவர் ஆன் ஆஃப்க்கு. ஓகே, இப்போ பவர்னு சொல்லிட்டேன். பவர் எங்கேருந்து கிடைக்கும்? இதுக்கு தேவையான பவர் வந்து 12 வோல்ட் டிசி. இதே இது வந்து 6 வோல்ட்லேயும் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, 12 வோல்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த லேம்பை டைரெக்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சேம் பவர் சப்ளை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 12 வோல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எப்படின்னா லக்கீலி என்னுடைய யூபிஎஸ் பேட்டரியுடைய பவரே கன்வீனியண்ட்டாக இருந்தது கார் பார்க்லேயே. ஸோ அதனால் யூபிஎஸ் பேட்டரியுடைய இதை காட்டுறேன். சங்கீதா, யூபிஎஸ் பேட்டரியிலிருந்தே நான் 12 வோல்ட் பவரை டேப் பண்ணியிருக்கிறேன். டேப் பண்ணி த்ரூ த சுவிட்ச் நான் என்னுடைய சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி யூபிஎஸ் பேட்டரி வந்து வசதியாக இல்லை அப்படிங்கிறவங்க 12 வோல்ட் பேட்டரியை யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஏதோ ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை வேணும், அன்இன்டரப்டட். சப்போஸ் பவர் போனாலுமே நமக்கு வந்து அந்த பவர் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இவ்வளோதான், இதுதான் என்னுடைய தேவைகள். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அதை நம்ம விசுவலாகவே பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேனாக்கா, இந்த சென்சர் வந்து நான் பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிவிடுவேன். அது எந்த இடம் அப்படின்னா கார்னுடைய ஆல்மோஸ்ட் சென்டர், கார் ஃப்ரண்ட்டினுடைய ஃப்ரண்ட் விட்த் இருக்கு இல்லையா,
அதனுடைய ஆல்மோஸ்ட் சென்டர் வந்து இது அலைன் இதில் அலைன் ஆகிற மாதிரி நான் இந்த சென்சரை பொசிஷன் பண்ணிடுவேன் பார்க் பண்ணுற இடத்துல. சரிங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். இது பவர் வந்து எப்போவுமே கனெக்டாக இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம். வெளியே போகும்போது இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு போயிடலாம். சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், சென்சருக்கும் நம்ம இண்டிகேட்டருக்கும் பவர் வந்து அவைலபிள். சூப்பர். இப்போ என்ன, கார் உள்ளே வரும்போது இது கார்னுடைய என்ட்ரன்ஸை சென்ஸ் பண்ணணும், அந்த சிக்னலை இதுக்கு கொடுக்கணும், இந்த லேம்பை வந்து டிரைவருக்கு டிரைவர் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆன் ஆகணும். இப்போ அவருக்கு என்ன இண்டிகேஷன் அப்படின்னாக்க, கார் வந்து இந்த லிமிட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது இண்டிகேஷன். ஸோ அந்த இண்டிகேஷன் வந்தவுடனே அவர் வந்து காரை நிறுத்திக்கலாம். நிறுத்தியாச்சுன்னா சேஃப் டிஸ்டன்ஸில் கார் நின்றுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். இதை இப்போ நம்ம விசுவலாகவே பார்க்கலாமே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறதுக்காக வேண்டி நான் காரை வந்து இப்போ வெளியே எடுத்துகிட்ருக்கேன். கார் வந்து வெளியே இருக்குது, நான் பார்க்கிங் ஸ்பேஸுக்கு காரை கொண்டு வர்றேன். கொண்டு வரும்போது சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் விசுவலாக பார்க்கலாம். ஏன்னா நான் டிரைவிங்கில் வந்து என்னுடைய ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஏன்னா காசு சத்தத்தில். அதனால் நீங்கள் விசுவலாக பார்த்துக்கோங்க. ஸோ லேட்டர் ஆன் வி வில் எக்ஸ்பிளைன் ஹவ் இட் ஹேப்பன். ஒரு திருப்பி ஒரு ரிமைண்டராக சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் நம்ம தான் நமக்கு தான் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி சென்சிங் சிஸ்டம்ஸ் தான் நிறைய அவைலபிளாக இருக்கு, ஏன் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, காரில் புது காரில் நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு வாரண்டி கண்டிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இதற்காக வேண்டி பர்டிகுலர்லாம் இந்த வாரண்டி கவரேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம எக்ஸ்டர்னல் சிஸ்டம் செட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னலாக செட் பண்ணுற சிஸ்டம் வந்து வெளியே இல்லை, நானும் மார்க்கெட்டில் பார்த்துட்டேன், இல்லை. இப்போ இதையே வந்து நான் எனக்கு ஒன்று சிம்பிளாக பண்ணிடலாம். நான் இந்த சென்சரை கார்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார் பேட்டரியிலேருந்து பவர் கொடுத்துட்டு இந்த அலாமையும் வந்து நான் என்னுடைய கார் கேபின்லேயே டிரைவர் கேபின்லேயே கூட வச்சுக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாகிடும் எனக்கு. பட் நான் காரினுடைய புதுமை, அதாவது புது காரினுடைய வாரண்டி தன்மை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக செட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நான் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்கொயர் பண்ணாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் போகிற அந்த ஸ்பேஸ் கன்சர்ன்ட் இருக்குது. ஸோ அவங்களே வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு மெனி ஆஃப் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.